பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know your pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். தேர்தல் அறிக்கையில மதுவிலக்கு பத்தி சொல்லியிருக்கீங்க, மதுவிலக்கு அமல்படுத்தணும்னு சொல்லியிருக்கீங்க. கடந்த தேர்தல் அறிக்கையிலும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா இதை சொல்லியிருந்தீங்க. அதிமுகவும் படிப்படியா வந்து மதுவிலக்கு அமல்படுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. முதல் முறை அதை பண்ணாங்க, அதுக்கப்புறம் அதை பண்ணவே இல்லை. மது கடைகளோட எண்ணிக்கையும் குறையவே இல்லை. மறுபடியும் வந்து தேசிய நெடுஞ்சாலைகள்ல இருந்ததெல்லாம் வழக்கு மூலமா நீதிமன்றம் மூலமா ஊர்ப்புறங்களுக்கு கொண்டு போனாங்க. அந்த அரசாணையை திருத்தி மறுபடியும் எங்கெங்கெல்லாம் மது கடைகள் இருந்ததோ அதே இடத்துக்கு வந்திருக்கிறது. நீங்களும் அதிமுக கூட்டணியில பயணிச்சிருக்கீங்க மக்களவை தேர்தல இருந்து. அப்படி இருக்கும்போது மறுபடியும் இது தேர்தல் அறிக்கையில் இடம்பெறுது, நடைமுறையில இதை சாத்தியப்படுத்துறதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதாவது தொடர்ந்து இந்த மது விலக்குக்காக 40 வருஷமா போராடுறேன், போராடுறேன். மறுபடியும் வந்து நிச்சயமா போராடுறேன். அதாவது ஒரு சொட்டு மது இல்லாம செய்யறதுதான் எங்களுடைய நோக்கம். அதை நிச்சயமா நல்ல கேள்வி, நல்ல ஒரு யதார்த்தமான கேள்வி கேட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டில் 40 ஆண்டு காலமாக மருத்துவர் ஐயா அவர்கள் மது விலக்கு வேண்டும் என்று போராடி வருகின்றார்கள். இந்த கட்டத்திலே கடந்த 5 ஆண்டு காலத்தில் இதை பற்றி பேசாத கட்சிகளும் தமிழ்நாட்டில் இன்று நாங்களும் மது விலக்கு கொண்டு வருவோம், அதாவது இப்போ இருக்கின்ற ஆளுங்கட்சி சரி, இதுக்கு முன்பு ஆண்ட கட்சிகள், மற்ற கட்சிகள் அனைவரும் கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொண்டது ஒன்று, தமிழ்நாட்டில் 100 விழுக்காடு கட்சிகள் எல்லாம் மது விலக்கை கொண்டு வருவோம் என்று கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொண்டார்கள். இதுவே எங்களுக்கு மிகப்பெரிய கிடைத்த முதல் வெற்றி, பெரிய வெற்றி. அது மட்டுமல்ல, ஐயா அவர்கள் வழக்கிட்டு தேசிய நெடுஞ்சாலை ஒரு மது கடைகள் எல்லாம் மூட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் ஆணை பெறுகிறது, மூடினார்கள். பிறகு ஒரு சில பகுதிகள் கொண்டு வந்தார்கள். அங்கே கொண்டு வந்த இடத்திலே நாங்கள் தனிப்பட்ட முறையில் அங்கே பல போராட்டங்களை நடத்தி இந்த கடைகளை மறக்காமல் தடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக இதில் தோல்வில்லாமல் எங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டு பூரண மதுகளுக்கு. என்ன காரணம், இது மது என்பது மிகப்பெரிய பிரச்சனை, சமூக பிரச்சனை, சமூக பொருளாதார சுகாதார பிரச்சனை. அதனால் வருமானம் ஏதோ 36,000 கோடி, ஆனால் இதில் பாதிப்பு செலவு பார்த்தீங்கன்னா 150,000 கோடி கிட்ட தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு ஏற்படுகிறது. அந்த வகையில் இது உணர்வு பூர்வமாக எங்களுடைய கோரிக்கை, நிச்சயமாக இது மது விலக்கை முழுமையாக கொண்டு வர அனைத்து முயற்சியில் மட்டுமல்ல பல போராட்டங்களை உறுதியாக நிலைநாட்டும். சார், கொள்கை ரீதியான பார்க்கும் பொழுது இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை மட்டுமல்ல ராஜாஜியினுடைய கொள்கை, அண்ணாவினுடைய கொள்கை, இவ்வளவு பேருடைய கொள்கையை தான் நாங்கள் எடுத்து 40 வருஷமா போராடிட்டு இருக்கோம். அவங்க கொள்கையை நாங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால நிச்சயமாக ஒரு காலத்துலன்னு சொல்ல தேவையில்ல, எதிர்வரை பூரண மதுகளுக்கு ஒரு சொட்டு இல்லாத தமிழகத்தை நீங்கள் தரப்படும். சார், இப்ப
கடந்த நான்கு ஆண்டுகள்ல தமிழகத்துல ஒரே ஒரு மதுபான கடை கூட அடைக்கப்படல. அதிலும் 2019 நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி நீங்க அமைச்ச போது பூரண மதுவிலக்க செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு நிபந்தனை அடிப்படையில தான் கூட்டணி அமைச்சதா நீங்க சொல்லி வெளிப்படையா சொல்லியிருந்தீங்க. அதன் பின்னரும் கூட புதிய கடைகள் திறந்திருக்காங்களே தவிர்த்து மேற்கொண்டு ஒரு கடைகள் கூட அடைக்கப்படல. தற்போதும் உங்களோட கூட்டணி தொடருது. உங்களுடைய வேண்டுகோள் அல்லது நிபந்தனைகளை அதிமுக எளிதாக எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாமா? மதுவிலக்கு விவகாரத்துல வணக்கம். இப்ப வந்து உங்களோட தேர்தல் அறிக்கையில வந்து வளர்ச்சி மிகு தமிழகம் படைப்போம் நீங்க சொல்லிருக்கீங்க. தமிழக அரசு வந்து இப்ப வெற்றி நடை போடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே நிதிநிலை மற்றும் நிர்வாகத்துல வந்து தமிழக அரசு வெற்றி நடை போடுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க இருக்கிறாங்க, ஆனா நிறைய ஆலோசனைகளை நாங்க சொல்லியிருக்கோம். எவ்வளவு ஆலோசனை மூலமா சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா? எங்களை மாதிரி ஆலோசனை சொல்றாங்க யாருமே இல்லை. தற்போதைய முதலமைச்சர் எடப்பாடியோடைய ஆட்சிக்கு வந்து உங்களுடைய மார்க்னா எத்தனை மார்க்கியா போடுவீங்க? நீங்க ஒரு மார்க் போட நினைச்சீங்கன்னா இந்த ஆட்சிக்கு நான்கு ஆண்டு கால ஆட்சிக்கு எத்தனை மார்க்கியா போடுவீங்க? நிதிநிலை வந்து பெரும் கடன் சுமையில இருக்குன்னு சொல்றாங்க. நிதிநிலை மற்றும் நிர்வாகம் இப்போ வந்து முதலமைச்சர் எப்படி கையாண்டிருக்காரு? ஏற்கனவே நீங்க வந்து பல முறை வந்து தமிழக அரசோட நிதிநிலையை பத்தி பல அறிவுரைகள் ஆலோசனைகளை சொல்லியிருக்கீங்க. இப்ப முதலமைச்சர் எப்படி கையாண்டிருக்காரு? துணை முதலமைச்சர் நிதியமைச்சரா இருக்காரு, எப்படி கையாண்டிருக்காரு நினைக்கிறீங்க? இப்போ நிதிநிலை பாத்தீங்கன்னா இப்ப இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் கடன் பெற்றிருக்கிறார்கள். அந்த வகை அந்த அடிப்படையில தமிழ்நாடு அரசு வந்து அதிகமாக கடன் சுமையில் இருக்கிறது. இது ஒரு முக்கிய காரணம், தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையுள்ள மக்களுக்கு திட்டங்களை கொண்டு வருவது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கி கடன் பெற்ற விவசாயிகளுக்கு அந்த கடனை தள்ளுபடி செய்கின்ற மிக நல்ல ஒரு திட்டத்தில் எங்களுடைய கோரிக்கை 12,500 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்திருக்கின்ற கோரிக்கை. அதே போன்று நீர் பாசன திட்டங்கள், இப்போ காவிரி குண்டார் திட்டம் சமீபத்தில் வந்து அடிப்படை நாட்டியிருக்கிறார்கள். அத்திக்கடவு அவிநாசி திட்டம், இந்த திட்டம் என்பது கிட்டத்தட்ட 1952 கோரிக்கை, அது வேகமாக வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தருமபுரி மாவட்டத்தில் எண்ணெய் கோல் தும்பலி திட்டம், அது கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது போன்ற நீர்ப்பாச திட்டங்கள் இது போன்ற இருக்கு. அதே நேரத்திலே நாங்களும் சில யோசனைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம், முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த குவாரிகள் இருக்கிறது, அதெல்லாம் முறைப்படுத்தினால் நிச்சயமாக கூடுதலாக அரசாங்கத்திற்கு வருமானம் வரும், வரிகள் வரும். இதெல்லாம் பல திட்டங்கள் இந்த நிதிநிலை எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக அரசுக்கு தொடர்ந்து ஆலோசனை வழங்கி இந்த நிதி சுமையை குறைப்பதற்கு தொடர்ந்து ஆலோசனை வழங்குவோம். சார், வணிகர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு சட்ட மசோதா தாக்கல் பண்ணி ஆளுநரோட ஒப்புதல் பெறப்பட்டிருக்கு. இந்த நிலையில தென் மாவட்டங்கள்ல பரவலா பிற சமூகத்தினரோட போராட்டங்கள் நடந்து வரதை பார்க்க முடியுது. இது வந்து தேர்தலில் உங்க கூட்டணியோட வெற்றி வாய்ப்பு பாதிக்கும் நினைக்கிறீங்களா? தென் மாவட்டங்களை குறிப்பா மக்கள் அதே பின்னால இருந்து ஒரு பெரிய கட்சி தோல்வி விழுவதாக எனக்கு தகவல் வந்திருக்கு. அதை போக
சமூக பதற்றம் ஏற்படும் சொல்றீங்க, ஒரு சமூக நீதி காலராக இருந்து ஏன் அந்த சீர்பரப்பினர் கணக்கெடுப்பை நடத்தக்கூடாதுங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க, ஏன் என்ன மாதிரியான சமூக பதற்றம் வரும் நீங்க சொல்றீங்க? ஆதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னா தமிழ்நாட்டில் 370 ஜாதி இருக்கு தமிழ்நாட்டில், அவ்வளோ அந்த ஜாதியினுடைய மக்கள் தொகையை எல்லாமே எடுப்பாங்க. அது இப்போ 45 நாள்ல கர்நாடகாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 220,000 குடும்பங்கள், 2,20,000 இல்லையா, அந்த மாதிரி இங்கே கொஞ்சம் அதிகம் தமிழ்நாட்டில். இது ரொம்ப சுலபமாக 45 நாள் அவங்க எடுத்தாங்க, எடுத்து முடிச்சாங்க. இங்கே நாம 45 நாள் கூட தேவையில்லை, அது உண்மையிலே அது முன்னாடியோட நம்ம செய்யலாம். அதை நம்ம தேர்தலுக்கு பிறகு அது நிச்சயமாக செய்யணும்னு சொல்லியிருக்காங்க, செய்வேன். அப்போ அது யாரும் எந்த சமுதாயமும் பாதிக்கப்படாது, கஷ்டப்பட தேவையில்லை, எல்லா மக்களும் வாழணுன்றதான் நம்முடைய கொள்கை குறிக்கோள். எங்களுடைய நோக்கமே தமிழ்நாட்டில் அனைத்து சமுதாயங்களுக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். இவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் அப்படிலாம் இல்லை, எடுத்து எல்லாத்துக்கும் எடுக்கணும். எல்லாத்துக்கும் எடுத்து அதுக்கேற்ப இடஒதுக்கீடு இட பங்கீட்டை கொடுக்க வேண்டும். ஒன்று மக்கள் தொகை அடிப்படையில், அடுத்தது சமூக பின்தங்கிய நிலை, சோசியல் பேக்வர்ட்னஸ் இரண்டுமே கணக்கெடுப்பு கணக்கு வைத்து தான் இடஒதுக்கீடு இட பங்கீடு கொடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய நோக்கம். அதனால யாருமே ஒதுக்கணும் இவங்களை பண்ணணும் அப்படிலாம் எங்கள் மனநிலையில இல்லை. எல்லாத்துக்கும் தான் எடுத்து அவங்களுக்கு ஏற்ப மக்கள் தொகைக்கு ஏற்ப கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு இட பங்கீடு கொடுக்கும். சார் வணக்கம். வன்னியர்களுக்கான இந்த 10.5% உள்ஒதுக்கீடு, இது 2010 வன்னியர் கூட்டமைப்போட தலைவர் சி.என். ராமமூர்த்தி அவர்கள் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் தான் இந்த ஜனார்தனம் ரெட்டி பேக்வர்ட் கமிஷன் இவங்களுடைய பரிந்துரையை ஏற்று தமிழக அரசு செயல்படுத்திக்கிட்டு இருக்குது. என்னோட முயற்சியை டாக்டர் ராமதாஸ் அவர்களும் பாமகவும் கிளைம் பண்ணுதுன்னு அவர் சொல்கிறாரு. சார் இல்லை சார், ஜனார்தனம் ரெட்டி இந்த எந்த அடிப்படையில் இதை கொடுத்தாங்கன்னு நீங்க சொல்லுவாங்க. நான் ஒரு விளக்கம் சொல்றேன். அதாவது வன்னியர்களுக்கு சீதாமூர்த்தி நண்பரா? வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பது தமிழக அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு. அதாவது ஒரு சமுதாயம் மிக மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிறதா இல்லையா என்றெல்லாம் ஆய்வு நடத்தி அதற்கேற்ப கொள்கை முடிவு எடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு அனைத்து உரிமைகளும் இருக்கிறது. அந்த அடிப்படையில்தான்
சமீபத்தில் தமிழக அரசு வன்னியர்களுக்கு பத்தரை விழுக்காடு மற்ற சமுதாயத்தில் 7 மற்றும் 2.5 என்று எம்பிசியை பிரித்து உள்ஒதுக்கீடு வழங்கியிருக்கிறது. இதற்கு முன்பு அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கியதெல்லாம் சட்ட சிக்கல்கள் எதுவும் கிடையாது. இந்த வன்னியர்களுக்கு பத்தரை விழுக்காடு உள்ஒதுக்கீடு வழங்கியதற்கு காரணம் என்றால் 1969-70 சட்டநாதன் ஆணையத்தை அமைத்து சட்டநாதன் ஆணையம் தெளிவாக ஆய்வுகள் நடத்தி 1931 ஆண்டில் நடைபெற்ற ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த அடிப்படையிலே பரிந்துரைகள் 1959 வைத்தது. அதற்கேற்ப அன்று வன்னியர்களுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 14-15 விழுக்காடு என்றெல்லாம் 69 அந்த ஆணையம் பரிந்துரை செய்திருக்கு. அதன் பிறகு 1984-85 அம்பாசங்கர் ஆணையம் அமைக்கப்பட்டது. அம்பாசங்கர் ஆணையமும் இதே போன்ற பரிந்துரைகளை கொடுத்தது. அதன் பிறகு 2009-2010 ஆண்டில் ஜனாதனம் நீதியரசு ஜனாதனம் ஆணையம் அமைக்கப்படுகிறது. நீதியரசு ஜனாதனன் ஆணையம் அம்பாசங்கர் சட்டநாதன் ஆணையங்களை பின்பற்றி அதில் இருக்கின்ற குறிப்புகள் எல்லாம் எடுத்து ஆய்வுகள் நடத்தி வன்னியர்களுடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 13.5 விழுக்காடு அவர்களுக்கு முதல் கட்டமாக 10.5 விழுக்காடு கொடுக்கலாம், அது இல்லாமல் மற்ற சமூகங்களும் ஒரு தொகுப்பு கொடுக்கலாம் என்றெல்லாம் பரிந்துரை வழங்கப்பட்டது. இதற்கு அது அனைவருக்கும் தெரியும். மருத்துவர் ஐயா அவர்கள் 40 ஆண்டு காலம் இதற்கு போராடி போராட்டங்கள்லாம் நான் இந்த போராட்டத்தை படித்தாலே எனக்கு 1 மணி நேரம் ஆகும். அத்தனை போராட்டங்கள் செய்திருக்கிறோம். இது யாரும் மறுக்க முடியாது. அதன் பிறகு இந்த போராட்டம் செய்த காரணத்தால் தான் 89 எம்பிசி ஒரு பிரிவை உருவாக்கினார்கள். அது இல்லாமல் அந்த போராட்டத்தின் உச்சம் ஒரு வார சாலை மறியல். அதில் 21 உயிர்களை இழந்திருக்கின்றோம். இதன் பிறகுதான் எம்பிசி பிரிவை கொடுத்தார்கள். அது அதுவும் அன்று மருத்துவரையா தெளிவாக சொன்னார், இது அழுகிய கனி, இதை சுவைக்க விரும்பவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். அதன் பிறகு தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி இன்றைய சூழலில் டிசம்பர் 1 தேதியிலிருந்து 6 கட்ட போராட்டங்கள் லட்சக்கணக்கான மக்கள் இதில் கலந்து கொண்டார்கள். வன்னியர்கள் மட்டுமில்லை, அனைத்து சமுதாய மக்களும் இந்த போராட்டங்களில் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வேண்டும் என்று கலந்து கொண்டார்கள். இது இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் இந்த போராட்டத்தில். இதில் பல கட்சி தலைவர்கள் பல சமுதாய தலைவர்கள் எல்லாம் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அதன் பிறகு பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தையில கிட்டத்தட்ட 10 முறை பேச்சுவார்த்தை இந்த வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு சம்பந்தமாக நடைபெற்றது. இது எதை திடீர் என்று ஒரு நாள் சட்டம் கொண்டு வரல. பேச்சுவார்த்தை நடைபெற்று அதன் பிறகுதான் இது போன்ற 3 பிரிவுகளாக 20 விழுக்காட்டை உள்ஒதுக்கீடு, 10.5 விழுக்காடு வன்னியர்களுக்கு, 7 விழுக்காடு சீர் மரபினர்களுக்கு மற்றும் 2.5 விழுக்காடு மற்றவர்கள் பின்தங்கிய மிகப்பெற்ற மக்களுக்கு எல்லாம் சட்டம் வந்து ஆளுநர் அதில் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். இது ஆகியிருக்கிறது. இதில் சட்டசபையிலே முதலமைச்சர் பேசுகின்ற நேரத்திலே இது மருத்துவர் ஐயா அவர்களை அவர்களின் கோரிக்கைக்கு ஏற்று இணங்க இதை நாங்கள் இன்று இந்த சட்டத்தை கொண்டு வருகின்றோம் என்று தெளிவாக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதனால் எங்களுடைய போராட்டத்தை தயவு செய்து குற்றப்படுத்த தருகிறீர்கள். நாங்கள் கடந்து வந்த பாதை சாதாரண பாதை கிடையாது. மருத்துவர் ஐயாவை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். எத்தனை போராட்டங்கள், எத்தனை அவமானங்கள் சமூகத்தில் எத்தனை எவ்வளவு இளைஞர்களை சந்தித்து இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம். அதனால் இது போன்ற
கொச்சையான கேள்விகளை அதை கேட்டு எங்களை அவமானப்பட்டார்கள். ஏன்னா நாங்கள் இன்னும் வெகு தூரம் அன்புமணி சார், சார் மாற்றம் முன்னேற்றம் முதலமைச்சராக அன்புமணி என்ற முழக்கத்தை பாமக முற்றுப்புள்ளி வச்சிருச்சா? 2016 சட்டமன்ற தேர்தலில் போதிய வரவேற்பு மக்கள் உங்களுக்கு கொடுக்காதனால்தான் மீண்டும் கூட்டணி என்ற ஒரு நிலைப்பாட்டை 2021 எடுத்திருக்கீங்களா? ஆமா சார், என் பேர் சண்முக பிரியன், சன் டிவியோட செய்தியாளர். இதே கேள்வி அந்த பேச்சியும் கேட்கறீங்க, இதே போன்ற கேள்வி சும்மா கேட்கணும்னு தலைவர்கள் அடைந்தால் திராவிட நாடு இல்லையே குடுகாடு. இந்த கேள்வி உங்க தலைவர்கிட்ட கேளுங்களேன். அதாவது எங்களுடைய நிலைப்பாட்டில் நாங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. மாற்றம் முன்னேற்றம் தமிழ்நாடு, அதுல எந்த நிலைப்பாட்டும் நாங்கள் மாற்றிக்கிறோம். கடந்த தேர்தலுடைய யுக்தி அது, இந்த தேர்தலுடைய யுக்தி, இந்த தேர்தலுடைய எங்களுடைய நோக்கம் இடஒதுக்கீடு. அடுத்து வரும் நாட்கள் நீங்க பார்க்க போறீங்க. அதனால இது போன்ற நிச்சயமாக இது தொடர்ந்து இது போன்றுதான் கேள்விகள் இருக்கீங்க. அதை பதில் சொல்ல நான் கடற்பட்டு பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு